சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை வழியிலே சங்கீதம் 139 சில காரியங்களை நாம் சற்று தியானிக்கலாம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் என்பது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் அறியாதபடி யாதொன்றும் இல்லை என்றுதான் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக முதல் வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். என்னை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லாதபடி நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஆராய்ந்து எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிற கர்த்தர். ஒரு மனுஷனை குறித்து அறிய வேண்டுமானால் அவனுடைய பேச்சு, அவனுடைய செய்கை, அவனுடைய கிரியைகளை அறிந்துதான் அவன் யார் என்று நாம் சொல்ல முடியும். அதே போல கர்த்தர் நம்மையும் ஆராய்ந்து பார்த்து அவர் அறிந்திருக்கிற தெய்வம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் எவைகளை அறிந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 12:25 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து. முதலாவது அவர் சிந்தனையை அறிந்திருக்கிற கர்த்தர். நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். மற்ற மனுஷனுடைய சிந்தை நமக்கு தெரியாது. அவன் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறான் என்று நாம் மனுஷர் யாரும் அறிய மாட்டோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதே மத்தேயு சுவிசேஷம் 9:4 வாசிக்கும்போது இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? அப்ப நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர். நினைவுகளின் தோற்றமெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நாம் எதை யோசித்து கொண்டிருக்கிறோம், எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷருடைய ஜீவிதத்தில் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 2:24 வாசிக்கும் போது, அப்படியிருந்தும் நீங்கள் எல்லா இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷருடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். உள்ளத்தின் ஆழத்தில் வைத்திருக்கிற காரியம், மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். இன்னும் வசனத்தில் வாசிக்கும் போது யோவான் 6:64 வாசிக்கும் போது, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும், தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்பதற்கு சாட்சிகள். இன்னும் ஒன்றை சொல்லி நான் அடுத்த காரியத்துக்குள்ள போக விரும்புகிறேன். யோவான் 9:16 நான் வருவோமானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பிலிப்பு நாத்தான் மேலே அழைத்து கொண்டு வருகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. அதற்கு 48 பாருங்கள், 1:48 யோவான்
அதற்கு நாத்தான் மேல் இயேசு, நீர் என்னை எப்படி அறிவீர், உமக்கு எப்படியா என்னை குறித்து தெரியும், இப்போதானே இவன் கூட்டிட்டு வரான், என்னை எப்படி உமக்கு தெரியும் என்று கேட்டபோது இயேசு சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் என்ன செய்தேன், கண்டேன். அப்ப கத்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். பிலிப்பு அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருந்தாயே அது எனக்கு தெரியும். அப்ப முதலாவது கத்தர் நம்மை அறிந்திருக்கிற கத்தராய் காணப்படுகிறார். இரண்டாவது காரியம் சங்கீதம் 139 ஏழாவது வசனம் இப்படி சொல்கிறது, பின்தின பகுதி, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் என்ன செய்வேன், ஓடுவேன். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எங்கே போவது, கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு மேன்மையானது, அது இன்பமானது. சங்கீதம் 16:11 வசனத்தை வாசிக்கிற வேளையில் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். 16:11 வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற காரியம் என்ன, பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல 21:6 வசனத்தை பாருங்கள், பிந்தின பகுதி சொல்கிறது, அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். இப்போ சமூகத்தில் என்ன உண்டு, பரிபூரண ஆனந்தம் உண்டு, பூரிப்பு மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி கர்த்தர் வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆனால் தாவீது சொல்லும்போது கர்த்தருடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறார். 26:8 வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் அங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தாவே, சத்தமாக வாசிங்க, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் என்ன செய்கிறேன். அப்போ கர்த்தருடைய சமூகம் அங்கே தேவ சமூகத்தில் காணப்படும், கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது. அதனால்தான் தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவ சமூகத்தை நித்தமும் தேடுகிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். அடுத்த நான் வசனத்தில் வாசிப்போம், போனால் யோனா தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறவனாய் காணப்பட்டான். ஓடிப்போய் தர்சீசுக்கு அவன் கப்பல் ஏறி போகிறான். கடல் கொந்தளிக்கிறது, அதில் இருந்த மனுஷர் எல்லாரும் மிகவும் பயந்து போய் தங்கள் சரக்குகள் எல்லாம் கப்பலிலிருந்து கடலிலே தூக்கி எறிந்தார்கள். கடைசியாய் அவரவர் தெய்வத்தை நோக்கி கூப்பிடும்படிக்கு சொன்னார்கள், சீட்டு போட்டார்கள், சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது. யோனாவை தேடினார்கள், அவன் அடித்தட்டில் நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து கேட்டார்கள், நீ யாரப்பா, இங்கே வந்து படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாயே, நீ யார் என்று அவனை பார்த்து கேட்டபோது அவன் சொன்னதான பதில்தான் 10:10 அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு என்ன செய்தான், அறிவித்தபடியினாலே அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தா என்று கேட்டார்கள். அவன் சொல்கிற காரியம் பாருங்கள், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், ஆனால் அதே சமயத்தில் என் குவாலிட்டி என்னன்னா, நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்ன செய்கிறவன், ஓடி போகிறான். இப்போ இவன் நிமித்தம் எத்தனையோ பேர் உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் போகும்போதெல்லாம் பாடும் சஞ்சலம்தான் என்பதை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் அதே 139:16 சொல்கிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது.
கர்த்தர் காண்கிறவர், அறிந்திருக்கிறவர் மட்டுமல்ல, இரண்டாவது அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புகிறவர் மட்டுமல்ல, மூன்றாவது காரியம் அவர் காண்கிறவர். நான் வசனத்தில் பார்க்க முடியும், ஆகார் என்ற பெண்மணி ஆபிரகாமினாலே வீட்டை விட்டு வெளியே போன போது, ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு வெளியே போகிற சந்தர்ப்பத்தில் தண்ணீர் கிடையாமல் அவள் தாகத்தினாலே அலைந்து திரிகிறவளாய் காணப்பட்டாள். அப்பொழுதுதான் நான் வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படியாக நான் வாசிக்கிறோம், வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:13 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சூட்டினான். நீர் என்னை காண்கிறவர், கர்த்தர் மனுஷனுடைய எல்லாவற்றையும் அவர் கண்டுகொண்டிருக்கிறார். பரலோகத்திலிருந்து அவர் நல்லோரையும் பொல்லோரையும் நோக்கி பார்க்கிறவர். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு சாதாரண பெண்மணி, ஆனால் அவள் சொல்கிறாள், கர்த்தரை பார்த்து, தன்னோடு பேசினவரை பார்த்து, நீர் என்னை காண்கிற தேவன், என்னை பார்க்கிறீர் ஐயா. அப்போ கர்த்தர் மனுஷனை பார்க்கிறவர் மட்டுமல்ல, இந்த வசனத்தின்படி சங்கீதம் 139:16 வசனத்தின்படி கருவையும் காண்கிறவர். ஒரு ஜீவன் உயிராவதற்கு முன்பே, உலகத்தில் பிறப்பதற்கு முன்னே தாயின் கை வயிற்றில் கருவாயிருக்கும் போதே அதையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா, பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படியானால் அவர் எவ்வளவு கருத்துள்ளவர், அவர் நம்மேல் எவ்வளவு அன்புள்ளவராய் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் கற்பந்தரித்த உடனே டெஸ்ட்டுக்கு கடந்து போகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பீரியாடிக்கில் செக்கப் என்று போகும்போதெல்லாம் அவர்கள் அந்த கருவை வளர்ந்திருக்கிறத பார்க்கிறார்கள். அதில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் இல்லாத காலத்திலேயே கர்த்தருடைய கண்கள் நம்முடைய கருவை என்ன செய்தது, கண்டது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அனுபவம். இவங்க பிளட்டை எடுத்து, அதை எடுத்து, இதெல்லாம் எடுத்து தான் அந்த வயிற்றில் இருக்க கருவை பார்க்கிறார்கள், எந்த ஒரு பல விதமான கருவிகளை கொண்டு. ஆனால் கர்த்தருடைய கண்களோ வெறுமையாகவே பார்க்கிறது நம்மை. ஆகையால் கர்த்தர் நம்மை காண்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். 4வது காரியம் 139:17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6 வாசிக்கும் போது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். அவருடைய ஆலோசனையை போல ஒரு ஆலோசனை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஏனென்றால் ஏசாயா 28 கடைசி வசனம், 29வது வசனம் சொல்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய ஆலோசனைகள் எவ்வளவு மேன்மை உள்ளது, அதை யோசிக்க வேண்டும். கர்த்தாவை, நீர் எனக்கு ஆலோசனை செய்யும் சொல்லும். இன்றைக்கு கவுன்சிலிங் என்று எத்தனையோ இடத்துக்கு போகிறார்கள், நம்மிடத்தில் கேட்டு ஆலோசனை சொல்லுகிறவர்கள். ஆனால் நாம் கேட்காமலே அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் எப்படி செய்ய வேண்டும், எந்த விதத்தில் செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை திட்டவட்டமாய் நமக்கு கொடுக்கிறார். மோசேக்கு கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் பணிவதற்காக, உண்டாக்குவதற்காக அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார்.
ப்ளூ பிரிண்ட் கொடுத்தார். அதற்குரிய ஃபினான்சியலுக்குரிய எல்லா ஆலோசனையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் கட்டி முடித்தான். பாருங்கள், தாவீது சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தருக்கு ஆலயம் கட்டும்படி நான் வாஞ்சித்தேன், ஆனால் நீ கட்டமாட்டாய், உன் குமாரன் கட்டுவான் என்று சொல்லி சொன்னார். ஆனால் ஒன்று, இந்த ஆலயம் கட்டுவதற்குரிய சகல காரியங்களையும் கர்த்தர் எனக்கு தம்முடைய ஆவியினாலே எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கும். சாலமோன் கட்டின ஆலயம் தேவனுடைய ஆலோசனையின்படி கட்டப்பட்டது. காரணம், அவன் தகப்பனாகிய தாவீது தேவனிடத்திலிருந்து கட்டுவதற்குரிய ஆலோசனையை பெற்றிருந்தான், அதன்படியே கட்டப்பட்டது. இப்போ கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். நான் வசனத்தில் பார்ப்போமானால், இயேசுவை காணும்படிக்கு போன சாஸ்திரிகள் வழிமாறி போய்விட்டார்கள் கட்டாரத்திற்குள்ளே. ஆனால் அவர்கள் வெளியே வந்தபோது மறுபடியும் நட்சத்திரம் அவர்களை கொண்டு போய் சரியாய் பிள்ளை இருக்கும் இடத்துல கொண்டு வந்து விட்டது. ஆனால் சொப்பனத்தில் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தது, நீங்கள் மறுபடியும் ஏரோதினத்தில் போகாமல் வேறு வழியாய் போங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. யோசேப்புக்கும் ஆலோசனை கொடுக்கப்பட்டது, யோசேப்பே நீ எகிப்திலே போய் சில காலம் தங்கியிருக்கு. நான் அப்படி செய்தான் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாசரேத்தூரில் போய் தங்கியிருந்தார். பல காரியங்களை நாம் இந்த காலவெளியிலே வேதத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும். கர்த்தர் அன்னியாவை பார்த்து நீ போய் சவுலை சந்தி என்று ஆலோசனை கொடுத்தார். நாம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிலிப்பை பார்த்து நீ போய் கந்தேகா மந்திரியை சந்தி என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார். நமக்கும் ஆலோசனை கிடைக்கும் கர்த்தரிடத்தில் இருந்து. கர்த்தர் நமக்கும் ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாய் நான் சொல்லி முடிக்கிறேன், 139 சங்கீதம் 23-24 வசனங்களிலே, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை என்ன செய்யும் நடத்து. ஆண்டவர், என்னிடத்தில் உமக்கு வேதனை உண்டாக்குற வழி உண்டோ, ஏதாகிற உண்டானால் அதை சோதித்து பார்த்து என்னிடத்தில் சொல்லும், மாத்திரமல்ல என்னை நித்திய வழியிலே நடத்தாண்டவர். நான் உம்மால் நடத்தப்பட வேண்டும். முதலாவது அவர் அறிந்திருக்கிறவர், ரெண்டாவது மனமகிழ்ச்சியினாலே நிரப்புகிறவர், மூன்றாவது காரியம் கருவை காண்கிறவர், நாலாவது ஆலோசனை கொடுக்கிறவர், ஐந்தாவது நித்திய வழியிலே நம்மை நடத்துகிறவர். இப்படிப்பட்ட கிருபை நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமானால், இந்த நாள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் சிறப்பும் சீருமாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.